வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழித்து நான் மாடித்தோட்டமில் பதிவு போடுறேன். சில பல காரணங்களால் என்னால் வந்து நடுவில் வீடியோஸ் போட முடியாமல் போச்சு. ஸோ தவறாக நினைக்க வேண்டாம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மாடித்தோட்டமில் நம்ம வந்து இப்போ மார்னிங் வரோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான முக்கியமான வேலைகள் நம்ம பார்க்கணும். அதில் அப்படின்னா முதல்ல வந்து இந்த மாதிரியான இலைகள் ஃபஸ்ட்டு வந்து இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன கன்றுகள் இது மாதிரி இருக்குன்னா அதை சுற்றி நிறைய வந்து களைச்செடிகள் முளைச்சிருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம அப்புறப்படுத்தணும். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைகள் வந்து சிலதெல்லாம் காஞ்சு போயிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கையாலே இப்போ லைட்டாக நீங்கள் எடுத்திங்கனாலே அதுவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செடியை இது வந்து ஒரு டெய்லி செய்ய வேண்டிய வேலைகள். அதே போல் இலைகளோட அடிப்பாகங்களை செக் பண்ணணும். இப்போ அதுவும் இந்த மாதிரி பாரிஜாதம் அதாவது பழமல்லி மர கண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் வந்து நிறைய அந்த வெள்ளை வெள்ளையாக அந்த மாவு பூச்சி சொல்லுவோம் இல்லையா, அது நிறையவே வரும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வச்சுக்கோங்க. பாட்டில் அப்படியே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே அது உதிர்ந்துடும். இல்லாட்டி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அரிசியை களைஞ்ச அந்த தண்ணி இருக்குது இல்லையா, அதை நம்ம வந்து வாட்டர் நார்மல் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி அதை தெளித்து விடலாம். நிறைய புது வரவுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு மாம்பழத்துடைய கொட்டைகளை போட்டால் அதில் மாங்கன்று வளர்ந்துருக்கு. இது பார்த்தோன்னா அத்தி மரக்கன்று. இந்த 2 வருஷத்துக்கு நடுவில் இடப்பட்டதில் இதெல்லாம் நல்லாவே வளர்ந்து போயிருந்தது. சின்ன மரக்கன்றாக நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்ல பிரம்மாண்டமாகவே வளர்ந்துருக்கு அத்தி மரம். அதேமாதிரி பழங்களும் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா கொடி இருக்குது, வெத்தலையும் திப்பிலையும் வச்சுருக்கேன். வெத்தலை பார்த்திங்கன்னா அது கிளைம்பர் நெட்டு முன்னாடி போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் அது அதுக்கு ஒன்றும் சரியாக பிடிபடலைன்னு ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது இந்த செவர்லேயே வந்து பிடிச்சிட்டு மேலே ஏறி போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து வெத்தலையும் காஞ்சு போகும். ஏன்னா இப்போ நம்ம சம்மரில் இருக்கோம் இல்லை, சரியான வெயில், அதனால் கண்டிப்பாக தினம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வெத்தலை வந்து கண்டிப்பாக காஞ்சு போய் விழும். இதெல்லாமும் நம்ம வந்து இந்த மல்ச்சிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இப்போ நம்ம மூடாக்கு போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இது எல்லாமே நான் சேகரிச்சிருவேன் அப்பப்போ. இந்த மாதிரி இது ஏற்கனவே நான் நம்ம பதிவில் சொல்லியிருக்கேன், வெயில் காலங்களில் வந்து நம்ம என்ன மாதிரியான பாதுகாப்பு முறைகள்லாம் செடிகளுக்கு செய்யணும்னு. அதில் கண்டிப்பாக இது முக்கியமானது. மேல் பரப்பு வந்து கண்டிப்பாகவே நம்ம மல்ச்சிங் பண்ணணும். ஏன்னா இல்லாட்டி இந்த கொதிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா வேர் வந்து டைரெக்டாக அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் பாதிப்பாயிரும். ஸோ அதனால் அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வாழை இதெல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். அது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது 4வது 5வது தலைமுறையில் போயிட்டுருக்கு. நம்ம 2016-17 முதல் மரம் வச்சது இந்திரா கார்டன்ஸில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா அப்படியே ஒரு 3-4 தலைமுறை ஆகி இப்போ வந்து 4வது 5வது மரக்கன்று வந்து வந்துட்டுருக்கு. இது வந்து நொச்சி. இதெல்லாமே பார்த்திங்கன்னா செட்டப் வந்து இந்த மாதிரியான ஃப்ரூட் பாக்ஸ் பிளான்டர் பாக்ஸில் தான் வச்சுருக்கோம். இப்போது இது முன்னாடி இருந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் இப்போ நிறைய இல்லை. பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலேயே பார்த்தோன்னா இவ்வளோ இலைகளை நம்ம சேகரிச்சிட்டோம். இதில் வந்து வாழை மட்டை எல்லாமே நமக்கு வரும். அதோட இதையும் வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ இந்த மாதிரி அள்ளி தொட்டி ஏதாவது வந்து தண்ணீரில் வளர்றதுனால் நம்மளுக்கு பாசி பிடிக்கும். வெயிலில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடியில் சுற்றி பார்த்திங்கன்னா அந்த நிறைய பச்சை பச்சையாக அப்படியே பாசி இருக்கும். அதெல்லாமும் நம்ம வந்து அப்பப்போ எடுத்துகிட்டு ஒரே ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா போதும். நான் இதுக்கு ஆட்டோமேஷன் வாட்டர் சிஸ்டமும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ இந்த வெயில் டைமுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான ஹோஸ் பைப் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தண்ணி அதில் ரொம்ப வந்து உங்களுக்கு மிஸ்டு மாதிரி தான் வரும். அதனால் இவ்வளவு செடிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இந்த வெயில் அப்படியே விட்டோம்னா அது வேலைக்காகாது. அதனால் கொஞ்சம் நான் ஹோஸில் வந்து ஒரு வேளை விட்டுருவேன். மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த மிஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம்லாம் போடுறதுக்கு முன்னாடி 2 வேளை ஊற்ற வேண்டியதாக இருக்கும். 2 வேளை சில சமயம் 3 வேளை கூட ஊற்றுவேன். ஆனால் இப்போ இந்த மிஸ்ட்டு போட்டு விட்டதுனால பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு வேளை இந்த மாதிரி மார்னிங் தெளித்து விட்டாலே போதும். மீதி நாள் பூரா வந்து அந்த ஆப் வச்சுருக்காங்க, iOS அதாவது ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் பார்த்துக்கலாம். இல்லாட்டி ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலுமே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே கூட நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை நான் பதிவு எவ்வளோ டீட்டெயிலாக நான் அதில் போட முடியுமோ நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அதை நான் போடுறேன். இதெல்லாமே வந்து இப்போது இந்த கன்றுகளை வந்து வெவ்வேறு பாக்ஸில் வைக்கணும். இந்த பழமல்லி கன்றுகள்லாம் ஏன்னா பூச்செடிகள் வைச்சாலே ரொம்ப நல்லது, அதுலேயுமே இது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பழமல்லி. அதனால் இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா எடுத்து வந்து வெவ்வேறு பைகளில் வைக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம மேல் பரப்பில் தண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டோன்னா இந்த கொதிக்கிற வெயிலுக்கு நல்லாவே தாங்கும். நிறைய புது வரவுகளும் நம்ம மாடித்தோட்டமில் வந்திருக்கு. இப்போ பார்த்தோன்னா அரப்பு வந்து நல்ல ஒரு பெரிய மரமாகவே ஆகிப்போச்சு, உசல மரம், நல்ல பெரிய வளர்ச்சி அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியகாந்தி இந்த நம்ம மாடித்தோட்டம் பக்கத்தில் பறவைகள் நான் வந்து பட்ஜீஸ் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால அதுலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து
சூரியகாந்தி விதைகள் விழும், அதுங்க சாப்பிட்டுட்டு போடும். அந்த விதைகளையே நான் வந்து போட்டு விட்டேன், அதுவே ரொம்ப சூப்பராக வந்து சூரியகாந்தி வர ஆரம்பிச்சுட்டது. இது வந்து நம்ம பாகற்காய் கொடி வந்து அங்கங்கே விதைகள் இதெல்லாமே முன்னாடி ஒரு பையில் இருந்தது தான், அதோட விதைகள் அந்த மண்ணில் கலந்துருக்கும் போல், அதனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே முளைச்சிருக்கு. சரி, பக்கத்தில் நம்ம க்ரீன் ஷேடு போட்டிருக்கிறதுனால அது அதிலே ஏறி மேலே ஏறிடும். ஸோ இது மாதிரி வந்து நிறைய செடிகளை பற்றி இனி வரப்போகிற பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். நண்பர்கள் நிறைய வந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸில் பார்த்தேன், என்னுடைய முன்னாடி நான் போட்ட காணொலிகளுக்கெல்லாம் கூட கமெண்ட்ஸை நான் படித்து பார்த்தேன். ஸோ ஒவ்வொன்றா நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன், அதனால் லேட்டாகிடுச்சுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி வந்து மார்னிங்கில் வந்து எப்போவுமே ஒரு டைம் நல்லா தண்ணி தெளித்து விட்ருங்க. ஸோ அது வந்து அந்த நாள் பூராவே அந்த செடிக்கு நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும். நன்றி.